வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி தான். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வேகன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்றத பாருங்கள். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3 அப்படின்றதுல வந்து இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எப்போ நோட்டிஃபிகேஷனா 19/5/2022 அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3 நோட்டிஃபிகேஷனில் இப்போ நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன அப்படின்னா 58 வேகன்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் மாறுதலுக்கு உட்பட்டது தான். 42 இதுக்கு முன்னாடி வந்து 42 அப்படின்றது ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் இருந்துச்சு. இப்போ வந்து 58 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்தந்த கேட்டகரிக்கு இவ்வளோ இவ்வளோ வேகன் இருக்குது அப்படின்றத ப்ரீஃபாகவே கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி 58. ஸோ ஜஸ்ட் உங்களோட கேட்டகரியில் இந்த வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிங்க. அதே போல் இன்னொரு நோட்டிஃபிகேஷன்லேயும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4. ஸோ 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, 20/5/2022 அப்போது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத விட்டாங்க. ஸோ நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 4 53 வேகன்சி அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பழைய ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் 36 வேகண்ட் அப்படின்றது இருந்துச்சு, இப்போ வந்து 53 வேகண்ட் இருக்குது. ஸோ இதற்கு முன்னாடி நிறைய பேர் இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுமே அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது ஒரு தகவலாக தான் இருக்கும். அதே போல் முன்னாடி இருந்த வேகண்டை விட கிட்டத்தட்ட ஒரு 20-30 வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படின்றபோது அந்த 20-30 பேருக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான், டிஎன்பிஎஸ்சியில் சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் ஒரு உண்மை. அதே போல் இந்த 53 வேகன்சி யார் யாருக்கு பிரித்து கொடுப்பாங்க, என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதை அப்படியே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டியில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கமெண்டில் கீழே சொல்லுங்கள். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.